கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக என் ஆண்டவரை அதிகமாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலே நாம் ஒரு ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே உமது ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அப்பாவுடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தராகிய தேவன் நீர் தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தம்முடைய ஜனங்களையும் மட்டும் நிற்கிறவையாக பாதுகாத்து நடத்தினீர். உமது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்திலேயும் ஆண்டவரே, இந்த மாதத்திலேயும் ஆண்டவரே, இந்த எட்டாவது நாள் காண கர்த்தர் உதவி செய்தி ரொம்ப ஸ்தோத்திரம். இந்த நாள்லேயும் கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்து அப்பாவுடைய திருநாமத்தை மையப்படுத்த எங்களை எல்லாரையும் நிர்பலப்படுத்துவீராக. எங்கள் விசுவாசிகள் பிள்ளைகள் ஆண்டவரே, பெரியோர் சிறியோர் யாவரோடும் தேவ கரங்கூட இருப்பதாக, இந்த தேசத்தோடு ஆண்டவருடைய கரங்கூட இருப்பதாக, கர்த்தாவை ஆளுகிறவர்களோடு கர்த்தருடைய கரங்கூட இருப்பதாக, சத்ரு மாத்திரம் ஆண்டவரே கிரியை செய்யாதபடி காத்துக்கொள்வீராக. பரவி வருகிறதான பொல்லாத கொள்ளை நோய்கள், இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெட்டி கிளைகள், இவைகளை நிமித்தமாய் ஜனங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் கண்ணிகள் வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே. எசப்பாம ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சிறு பிள்ளைகளையும் எந்த தேங்க அணுகாதபடி கத்தர் தமது விலையேறப்பெற்ற இரத்தத்துக்குள் முடி மறைத்துக்கொள்ளும். பலவீனமாக இருக்கிறவர்களையும் பலப்படுத்துவீராக. கத்தர் ஒருவரே, உம்முடைய விலையேறப்பெற்ற நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேணும் ஆண்டவரே. கத்தருடைய ஆச்சரியமான அதிசயமான அன்பான கரம் தம்முடைய ஜனத்தோடு கூட இருப்பதாக, எங்கள் தேசத்தோடு கூட இருப்பதாக, எங்கள் சபையோடு கூட இருப்பதாக, தேவ ஜனங்களோடு கூட இருப்பதாக. அப்பாவுடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, இந்த நேரத்தில் நான் ஒரு பாட்டு பாடுவோம். பாடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். சாட்சி கூறுவேன் சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. ஆ உந்த நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீர்கை விடேரே தேவாவியார் சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆமென், அல்லேலூயா. இந்த நேரத்திலேயும் தான் 91 சங்கீதம் 9 வசனத்தில் இருந்து சில வசனங்களை படிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாய் கேட்பீங்க. நான் படிக்கிறேன். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் மணிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி
மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்து நானே அவனோடு கூட இருந்து அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். இது சங்கீதக்காரன் 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள். பாருங்க, 99 வசனம், 91 சங்கீதம் நம்முடைய பாதுகாவலுக்குரிய ஒரு சங்கீதம். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள கர்த்தர். நாட்கள்லேயும் நமக்கு அதிகமான பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும், பெரியவர்களுக்கு வேண்டும், வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டும், வேலைக்கு போகிறவர்களுக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இந்த நாட்கள் அதிகமாக தேவையாக இருக்கிறது. கர்த்தர்தாமே தம்முடைய சட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து தேவ ஜனங்களை பாதுகாப்பாராக. பாருங்க, புகழ்பெற்ற ஒரு நீச்சல் வீரர் இருந்தார். அவர் நீச்சலில் மிகவும் புகழ் பெற்றவர். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு கல்லூரிக்கு பேராசிரியராக இருந்தார். கல்லூரியில் வருகிற எல்லாருக்கும் நீச்சல் பழக்கி விடுகிறதுலேயும் அவர் உண்மை உள்ள ஒரு மனுஷனாக, உற்சாகம் உள்ளவராக காணப்பட்டார். பாருங்கள், அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவரிடத்தில் வருகிற எல்லாருக்கும் என்ன செய்வாருன்னா, எந்த மன கஷ்டமும் இல்லாதபடிக்கு எந்த நேரத்தில் வந்து கேட்டாலும் நீச்சல் பழக்கு வைக்கிறதுல ரொம்ப ஞானமாக ஜாக்கிரதையாக இருப்பார். ஆனால் அவர் ஒரு தேவ மனிதன். தேவ மனிதன் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. அவருக்கு அதிகாலையில் எழுந்து அதிகமாக ஜபிப்பார். ஜபிக்கிறது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வேத வசனங்களை படிப்பார். பைபிள் படித்து முடித்து விட்டு கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பார். பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையின் முதன்மையை அவர் ஆண்டவராகிய இயேசப்பாவை கொடுத்திருந்தார். வேற யார் வந்தாலும் அவருடைய மனைவியிட்ட கூட அவர் முதலாவது பேச மாட்டார், பிள்ளைகளிடத்தில் பேச மாட்டார். யாரிடத்துல முதல் முதலாவது அவர் பேசுவார் என்றால், ஆண்டவர் இயேசு இடத்தில் மாத்திரம். ஆண்டவரிடத்துல பேசி தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அவரை ஆராதித்து அவரை கர்த்தரை மகிழ பண்ணி தானும் ஆவியில் மகிழ்ந்து களைகூர்ந்த பிறகுதான் அவர் தன்னுடைய அறையை விட்டு வெளியே வருவாராம். அப்படி ஒரு புகழ் வாய்ந்த தேவ மனிதர். பாருங்க, அவரிடத்தில் அவர் ஒரு நீச்சல் வீரராக இருந்தபடியினால அநேகர் என்ன செய்வாங்கன்னா, அவரிடத்தில் பேச வருவாங்க, நீச்சலை பற்றி பழக வருவாங்க. இப்படி நிறைய ஜனங்கள் இடைவிடாதபடி வருகிறபடினால அவர் காலை தோறும் ஆண்டவரிடத்தில் தன்னை என்ன செய்திருவார், அர்ப்பணித்திருவார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் காலை நேரத்திலேயே முதன்மையாக நீங்கள் பேச வேண்டியது ஆண்டவர் இயேசு இடத்தில். பாருங்க, உங்கள் மனைவி பிள்ளைகளிடத்தில் பேச முன்னதாகவே யாரிடம் பேசணும், இயேசு அப்பா இடத்தில் நீங்கள் பேச வேண்டும். ஆண்டவருடைய வசனங்களை வேதத்தை படித்து முடித்த பிறகுதான் நீங்கள் என்ன செய்யணும், மற்ற ஆட்கள்கிட்ட பேசணும். அது மட்டும் இல்லை, சங்கீதக்காரன் சொன்னால், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே போல பாருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நாம் என்ன செய்யணும்னா, முதலாவது இயேசுவை தேடணும், அவருடைய நீதியை தேடணும், அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற பரம ராஜ்யத்தை தேடணும். அது மட்டும் இல்லை, இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணும், மிகவும் தியானமாக இருக்க வேண்டும். இது அவருடைய வாழ்க்கையின் அபியாசமாக காணப்பட்டது. காணப்பட்டது மட்டும் இல்லை, பாருங்கள், இவர் அதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டார். தெரியுதா, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன செய்தார், இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு என்ன செய்தாருன்னா, ஆண்டவருக்காக ஜீவிக்கிறதுல மிகவும் ஜாக்கிரதை உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டார். பாருங்க, இன்றைக்கு நீங்கள் காலையில் எழும்பியாச்சு, காலையில் எழும்பி யார் யார் பைபிள் படிச்சீங்க கேட்டால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, எல்லாரும் அதற்குரிய பதில் சொல்ல முடியாது. தெரியுதா, காலையில் ஒரு வேளை கொஞ்சம் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆனால் பைபிள் படிக்கிறதுல குறைவுள்ளவர்களாக இருப்பீங்க. இன்று நான் வேதம் வாசித்தேன், பைபிள் படித்தேன், ஆண்டவரோடு கூட நான் பேசினேன், ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவரோடு கூட நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், ஆண்டவர் என் நிமித்தம் மகிழ்ந்து களிகூர்ந்தார் என்று சொல்லுகிற ஒரு நல்ல அனுபவம் விசுவாசிகளான தேவ ஜனத்துக்கு வேண்டும். அது மட்டும் இல்லை, அவருடைய காலத்தை பார்க்கல இந்த நாள் எப்படி இருக்கு, நமக்கு ஆண்டவருடைய வருகை நாள் மிகவும் துரிதமாக இருக்கு. அப்போ இந்த துரிதமான இந்த நாட்களில் என்ன செய்யணும், நாமும் ஆண்டவரிடத்தில் ஜீவிக்க மிகவும்
துரிதமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பாருங்க, இவருக்கு இவருடைய ஸ்கூலில் இவருடைய காலேஜிலேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் உண்டு. அது பெரிய ஸ்விம்மிங் பூல். அதில் போய் என்ன செய்வாருன்னா, இவருக்கு டைம் கிடைக்கிற நேரம் எல்லாம் போய் நீச்சல் அடிப்பார். அவரிடத்தில் படிக்க வர்றவங்களுக்கும் நீச்சல் சொல்லிக் கொடுப்பார். அப்படியாக இவர் தன்னுடைய டைமையும் கர்த்தருக்குள்ளாகவும் செலவு பண்ணினார். அவருடைய சரீரத்துக்கு ஏற்றபடி என்ன செய்தார், நீச்சல் அடிக்கிறதுல, நீச்சல் பழக்க வைக்கிறதுல மிகவும் உண்மையுள்ள ஒரு கருத்துள்ள மனுஷனாக காணப்பட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரும் அவருடைய ஃப்ரெண்டுமாக சேர்ந்து என்ன செய்தாங்கன்னா, அந்த அங்கே காலேஜுக்குள்ளே இருந்த அந்த நீச்சல் குளத்துக்கு வந்தாங்க. வந்தது இவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய கால்களை நினைத்து கொண்டு தான் என்ன செய்வார்னா, அந்த நீச்சல் குளத்துக்குள்ளே போய் நீச்சல் அடிக்க ஆரம்பிப்பாராம், இறங்குவாராம். அப்படியே பல நாட்கள் என்ன செய்தாருன்னா, அந்த அவருடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டே இருந்தார். இவர் என்ன, வந்த உடனேயே தன்னுடைய கால்களை தண்ணீரில் நினைக்கிறாரே, இதனுடைய ரகசியம் என்ன, அது புரியாத ஒரு புதிராக இருக்கிறதே என்று சொல்லி என்ன செய்தாருன்னு சொன்னால், ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டுட்டார், மை ஃப்ரெண்ட், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே நீச்சல் அடிக்க வரும்போது முதலாவது உங்கள் கால்களை கழுவி தண்ணீரில் நினைக்கிறீங்களே, இதனுடைய ரகசியம் என்னான்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், இந்த ரகசியத்துக்கு பின்ன ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல தொடங்கினார். பாருங்கள், ஒரு நாள் இரவில் நான் பகலெல்லாம் நான் காலேஜில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சொல்லி கொடுத்து விட்டு சாயங்காலம் வீட்டிற்கு வந்தேன். கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்காக என்னுடைய காரியங்களை செய்தேன். செய்த பிறகு தூங்க போனால் எனக்கு தூக்கம் வரல, ரொம்ப நேரம் தூக்கம் வரல. புரண்டு புரண்டு படுத்து பார்த்தேன், எனக்கு என்ன வரல, தூக்கம் வரல. என்ன செய்கிறது தூங்குறதுக்குன்னு யோசித்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு ஞாபகம் வந்து தான், அந்த நீச்சல் குளத்தில் போய் நன்றாக நீச்சல் அடிக்கணும், அப்போது சரீரம் களைப்படைந்த பிறகு வந்தது என்ன செய்யலாம், நிம்மதியாக தூங்கிடலான்னு சொல்லிட்டு இவர் குளத்துக்கு போய் அந்த நீச்சல் குளத்துக்கு போயிருக்கிறார். அங்கே போய் என்ன செய்தாருன்னா, அவர் நீச்சல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பலகைக்கு மேலே ஏறி தன்னுடைய ரெண்டு கைகளையும் விரித்து அந்த நீச்சல் குளத்துக்குள் கொதிக்கிறதுக்காக ரெடியாக என்ன செய்தாருன்னா, ரெண்டு கைகளை இப்படி நல்ல சிலுவை மாதிரி இப்படி விரித்து நீந்துறதுக்கு ரெடியாகிற நேரம் அவருக்கு முன்பாக இருந்த சுவரில் ஒரு சிலுவையின் நிழல் தெரிஞ்சு. அப்படியே என்னன்னா, அந்த சிலுவையின் நிழல் மிகவும் அற்புதமாக இருந்ததான். பாருங்க, அன்னைக்கு பௌர்ணமி ஆனதுனால அவர் லைட் ஒன்றும் போடலையாம், போடாமையே வந்து இதற்காக பிரயாசப்பட்டாராம். பாருங்க, அப்போது இவர் சிலுவை அந்த நிழலை பார்த்துருக்கிறார். இது என்ன, ஒரு நாள் இல்லாமல் இப்படி ஒரு நிழல் தெரிகிறதே, அது எப்படி இருக்குது, அழகாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது, இதனுடைய ரகசியம் என்ன, ஏன் இந்த சிலுவை தெரிகிறது என்று சொல்லி இவர் என்ன செய்தாருன்னா, ஒவ்வொரு அடியப்படியாக இறங்க ஆரம்பித்தார். பாருங்க, அவர் இறங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டு பாடினார், அது நம்ம பாட்டு புஸ்தகங்கள்லாம் இருக்கிறது, சிலுவையின் நிழலில் அனிதன அடியான் சாய்ந்து இளைப்பாரிடுவேன். அந்த பாட்டை என்ன செய்தாருன்னா, பாடத் தொடங்கினார். பாருங்க, அழகாக பாடினார். இந்த நேரத்துலேயும் கூட அந்த பாட்டை பாடலாம். பாடி முடித்தது நான் அதற்கு பின்னதாக உள்ளதை சொல்லுவேன். சூத்திரம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்தும நேசரின் அருகில், ஆத்தும நேசரின் அருகில் அடைகிற நாருங்கள் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாள் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாள் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பாரே
சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே. ஆவார சுமையதால் சோர்ந்து தளர்ந்ததன் ஜீவியமே. சிலுவையண்டே வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கொண்டதினால், சிலுவையண்டே வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கொண்டதினால், இழைப்படையாது மேலோயில் இழைப்படையாது மேலோயில் ஏகுவின் பரந்தேவேகோ ஏகுவின் பரந்தேவேகோ. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். ஆயுவித கொடிய இடருக்கும் அஞ்சேன் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால், அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால், அலைமிக மோதிடம் வந்தார் அலைமிக மோதிடம் வந்தார் ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார், ஆறுதல் சொன்ன. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடன் திருமொழி கேட்க இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்க இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமெனக்கானந்த சந்தோஷம் தருமெனக்கானந்த சந்தோஷம் தேர்க்குமன்னிதயத்தின் தோஷம் தேர்க்குமன்னிதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். கர்த்தரே ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த பாட்டை பாடி பாடி என்ன செய்தாருன்னா, ஒவ்வொரு படியாக நீச்சல் குளத்தில் சில படிகள் இருக்கும், ஒவ்வொரு படியாக இறங்கி 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 கடைசி இந்த சரணம் முடிகிற நேரம் சிலுவையின் நிழலில் சாய்ந்திழை பாரிடுவேன் என்று சொல்லும்போது அவர் நடு குளத்தில் வந்து விட்டார். அவர் ஒரு சொப்பனம் காண்கிறதாக நினைத்து கொண்டே இருந்தார். பாருங்கள், அப்படி அங்கே போய் பார்த்தார், சுற்றிலும் தண்ணி இல்லை. எங்குமோ எங்கே இப்படி இருந்தால் வறட்சியாக இருந்தது, காய்ந்து போயிருந்தது. அதுக்கு பிறகுதான் அவர் நினைத்தார், ஓ இந்த குளத்தை சுத்தம் பண்ணும்படி வாட்ச்மேன் தண்ணியெல்லாம் அகற்றி என்ன செய்திருக்கிறான், க்ளீன் பண்ணி விட்டுருக்கிறான், நாளைய காலையில் தான் இனி தண்ணீர் விடுவான் என்று நினைத்து பாருங்கள் ஆண்டவருக்கு நினைத்த போது அவரால்
சகித்து கொள்ள முடியல. அவர் ஏறின பலகையில் நின்று விட்டு பாருங்க, இந்த குளத்தில் குதித்திருப்பாரானா, அப்படியே எலும்பெல்லாம் உடைஞ்சு தலையெல்லாம் உடைஞ்சு அந்த நேரத்தில் அவர் செத்து போயிருக்க வேண்டிய ஒரு மனுஷன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, நாம் படித்த சங்கீதம் 91:14-15 பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் என் நாமத்தின் மேல் வாஞ்சியாயிருந்தபடியினால் நான் அவனை விடுவித்து அவனை கனப்படுத்தினேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவாரளி செய்வேன். பாருங்க, ஆண்டவர் அவர் மேலே நோக்கமாக இருந்ததுனால இந்த பயங்கரமான ஆபத்து அந்த மனுஷனை அண்டி கொள்ளாதபடிக்கு, சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு, அந்த ஆபத்து தொடாதபடிக்கு, பாருங்க, போக்கையும் மரத்தையும் பாதுகாக்கிற கர்த்தர் அந்த அருமையான மனுஷனே என்ன செய்தார், இந்த பயங்கர ஆபத்தில் இருந்து பாதுகாத்தார். காரணம், அவருக்கு ஒரு கம்பவுண்டு வாலாக இருந்தது. அவர் ஆண்டவரை பற்றி கொண்டது மட்டும் இல்லை, ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஜீவித்த அனுபவம், ஆண்டவரோடு சேர்ந்து ஜீவித்தார், ஆண்டவரை அதிகமாக சந்தோஷப்படுத்தினார், பைபிள் படித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை மிகவும் சந்தோஷப்படுத்தி விட்டு தான் அவர் என்ன செய்வார், மற்ற காரியங்களை செய்வார். அப்படி அவர் ஆண்டவரை பிரியப்படுத்தினதுனால அவன் என் நாமத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் நான் அவனை என்ன செய்த அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் அப்படி என்று சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். அவனை தீர்க்க ஆயுசி நீடித்த நாட்களை என்ன செய்தார், தந்து கிருபையாக அந்த மனுஷனை பாதுகாத்ததாக தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொன்னார். தெரியுதா, அவருக்கு நான் ஒரு குளத்தினுடைய இந்த ஸ்விம்மிங் பூலுடைய நடுவில் நிற்கிறேன் என்று நினைத்த போது அவருடைய சரீரம் எல்லாம் அப்படியே சிலிர்த்து விட்டதாம். இவ்வளோ பெரிய ஆபத்து, நான் இன்றைக்கு மரித்து போயிருக்க வேண்டிய நேரத்தில் பாருங்கள், அந்த சிலுவையின் நிழலை பார்த்து பார்த்து பாடி 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 என்ன செய்தார், கீழே வந்துட்டார். இப்படி என்னை ஆண்டவர் எவ்வளோ அருமையாக காத்திருக்கிறார். சிலுவை ஒரு புனித சின்னம் பாருங்க, ஆண்டவர் இயேசு நமக்காக என்ன செய்தார், சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தம் நமக்கு எத்தனையோ வேறப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறது. முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, நமக்கு சமாதானத்தை தருகிறது, நமக்கு பரலோக பாக்கியத்தை தருகிறது, பிதாவோடு நம்மை ஒன்றாக சேர்க்கிறது. இப்படி எவ்வளோ காரியங்களை, எவ்வளோ பாக்கியத்தை நாம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் பெற்றிருக்கிறோம். அவர் அப்படியே இந்த அவரை ஆராதித்து சேவித்த அவருடைய மகனுக்கு எந்த தீங்கு மறாதபடி அழகாக என்ன செய்தார், கூட்டி சேர்த்தார். அவர் நடுக்குளத்தில் போய் நின்று மேலே வானத்தை பார்க்கும்போது தான் என்ன நினைத்தார், ஆண்டவர் என்னை ஆச்சரியமாக பாதுகாத்திருக்கிறார். பாருங்க, அவருடைய சிலுவையின் நிழலோடு கூட என்ன செய்தார், அந்த மனுஷனை தப்பு வைத்து கொண்டு வந்தார். என்ன ஆண்டவர் எவ்வளோ அருமையாக பாதுகாத்திருக்கிறார். அந்த நடு இரவில் பாருங்க, அவருக்கு மனைவி கிட்டே இல்லை, பிள்ளைகள் இல்லை, தாய் தகப்பன் இல்லை, அந்த மனுஷன் விழுந்து செத்துப்போனால் கூட அடுத்த நாள் என்ன செய்வான், வாட்ச்மேன் வந்து சிம்மி போல நிரப்புவான். அவனுக்கு கூட தெரியாது கடைசியில் இந்த பிணம் என்ன செய்யும், மிதந்தால் தான் தெரியும். புரியுதா, எந்த இப்படி ஒரு கஷ்டமான அவ்வள நிலையிலிருந்து இந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செய்தார், தப்பு வைத்தார். அதே போல் நம்மை சுற்றி எத்தனையோ ஆபத்துகள் வருகிறது, நம்முடைய கண்களுக்கு அது தெரிகிறதில்லை. நமக்கு தெரியாத ஆபத்துகள், நமக்கு தெரியாத விக்னகங்கள், நமக்கு தெரியாத கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் எத்தனையோ நம்மை சூழ்ந்து வருகிறது. ஆனால் ஆண்டவர் அவைகளில் இருந்து நம்ம என்ன செய்கிறாரு, விடுவித்து காத்து கொண்டே இருக்கிறார். அப்படியே ஒவ்வொருவரையும், உங்களையும் காக்கிறார், எங்களையும் காக்கிறார். பாருங்கள், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இன்றைய தினத்தில் இருந்து லாக்டவுன் எடுக்கப்படுகிறது, எல்லா ஜனங்களோடும் பழக போவீங்க, ஆனால் ஆண்டருடைய பாதுகாவல் கண்டிப்பாக உங்களுக்கே தேவை. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நேரத்தை காவாராகில் காத்திருக்கிறவருடைய கண்விழிப்பும் விருதா. கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாருங்கள், நம்முடைய தெய்வம், போன வாரம் நான் சொன்னேன், அவர் விசாரிக்கிற தெய்வம். இந்த வாரம் நான் சொல்கிறேன், நம்முடைய தெய்வம் நம்மை பாதுகாக்கிற தெய்வம். அவர் எப்படி பாதுகாக்கிறாருன்னு சொன்னால், பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார், கழுகுதன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல பாதுகாப்பார். எங்கே வைத்து பாதுகாக்கிறாருன்னா, எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பொல்லாங்கனுடைய சர்ப்பணிகளுக்கு விடுவித்து அவருடைய செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து, அவருடைய சிலுவையின் நிழலுக்குள்ளாக மூடி மறைத்து
நம்ம என்ன செய்கிறாரு, ஆண்டவர் இயேசு பாதுகாத்து அனுதினவும் நடத்த வல்லமுள்ள தேவன். இந்த மாசத்தையும் கத்தர் எல்லாருக்கும் ஆசீர்வாத தருவார். எல்லாரையும் ஆண்டவர் இயேசு பாதுகாக்கிற தேவன். அதை ஒரு காலம் நீங்கள் மறந்து போகக்கூடாது. உங்கள் பாதுகாக்கிற ஆண்டோடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து காலையிலேயே எழுந்து கண்டிப்பாக பைபிள் படித்து ஜபம் பண்ணி, சிலர் கோழி தூங்குற மாதிரி கோழி நின்றுட்டு என்ன செய்யும், பட்டு பட்டுன்னு தூங்கி தூங்கி முழிக்கும். அப்படி சிலர் ஜபிக்கிறவங்க உண்டு, கண்ணை மூடுவாங்க உடனே கண்ணை திறப்பாங்க. சிலர் கண்ணை ஜபிக்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க, அக்கம் பக்கம் போகிறவங்களை எல்லாம் பார்த்து கண்ணை திறந்து கண்ணை திறந்து என்ன செய்வாங்க, ஜபம் பண்ண. இந்த ஜபம் பரலோகத்துக்கு போகாது. நம்ம முழு இருதயத்தோடு என்ன செய்யணும், ஜபிக்கணும், முழு பலத்தோடு ஜபிக்கணும், முழுமையும் என் முழுமையும் இயேசுவுக்கே அப்படி என்று சொல்லி காலை நேரத்தில் இருந்து உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஆண்டவருக்காக தாழ்மையோடு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார், வெகுவாக ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறது மட்டுமில்லை, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்கி நடத்த அவர் என்ன எப்படி இருக்கிறாரு, வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மனுஷனை போல் அல்ல, பாருங்க, அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். அதான் 2 சங்கீதம் 12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். பாருங்க, நம்ம வழியிலே அழிந்து போகாதபடிக்கு அவருடைய பாதத்தை மொத்தம் செய்யுங்கள். நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம், வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நம்ம மனுஷர், நம்முடைய வாழ்க்கை. பாருங்க, கொஞ்ச காலத்தில், கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னமோ காரியங்கள் நடக்கும். இவை எல்லாவற்றிற்கும் விடுவித்து காக்கிறவர் யார், ஆண்டவர். தெரியுதா, ஆண்டவர் இயேசு. அந்த தெய்வத்துடைய பாதத்தை எப்போது என்ன செய்யணும், முத்தம் செய்து அவரையே பற்றி கொண்டு ஜீவிக்கணும். ஆண்டவர்களை ஆச்சரியமாக இந்த மாசத்திலே நடத்துவார். 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல, நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். இந்த நீச்சல் வீரரை ஆண்டவர் பாதுகாத்தது போல, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன். அவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிங்க. கர்த்தர் ஆச்சரியமாக என்ன செய்வார், உங்களை நடத்துவார். அதுபோல காலை நேரம் ஆண்டவருக்குரிய நேரம், அந்த நேரத்தை அப்பாவுக்காக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அழகாக உங்களை என்ன செய்வார், நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாள்லையும் 91 சங்கீதத்தில் படித்த வசனத்தை நீங்களும் படிக்கலாம், படித்து தியானம் பண்ணி ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நடத்துவார். பொல்லாத தீங்கு தேவ பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக தொடக்கூடாது. புரியுதா, அதுக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும், கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளாகவே மறைந்து ஜீவிக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒவ்வொருவரும் அப்படியாக ஜீவிங்க. கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் தெய்வம் அப்பா, நீர் எவ்வளோ பெரிய தேவன் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களை பாதுகாக்கிற கர்த்தர் ஆண்டவரே. பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. கழுகுதன் குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளின் கீழாக அசைவாட்டி ஆண்டவரை பாதுகாக்கிறது போல, நீர் உம்முடைய சட்டைகளுக்குள்ளாக எங்களை அசைவாட்டி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரப்பா. இந்த நாட்கள்லேயும் ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கம்பெனிகளுக்கு போகிறவர்கள் உண்டு, அங்கே வேலை செய்கிற இடத்துலேயும் ஆண்டோடைய பாதுகாவலை தருவீராக. இந்த பொல்லாத வியாதி தம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. ஆண்டோரைய பொதுவாக பொதுவான ஜனங்கள் நடுவில் ஆண்டோரைய புழங்கும் போதும் ஆண்டவரே இந்த தொற்று வியாதி ஒன்றும் தேவ பிள்ளைகளை தொடக்கூடாது. இன்னும் பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மாலிவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டோடைய கரத்திலே தருகிறாப்பா. இந்த மாசத்திலேயும் 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆஃபீஸ்கள் வேலை செய்கிறவர்கள், ஸ்கூலில் வேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தமது இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் சபை விசுவாசிகள் யாவரையும் காத்துக்கொள்வீராக. அவர்களோடு தேவ கரம் கூட இருப்பதாக. எங்களை முற்றிலும் ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 ஆண்டவரே. நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டோர் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. அப்பாவுடைய திருக்கரத்திலேயே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரே,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.